ஆத்துமாவானது ஆவியினால் நடத்தப்படுகிறது, ஆவியின் சிந்தையினால் நிறைந்திருக்கிறது என்றால் இந்த ஆவிக்குள்ள இருக்கிற ஜீவனை வெளியே கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அன்றியும் மாம்சத்தினபடி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். நம்முடைய ஆவியானது பல முறை சொல்லியிருக்கேன், நம்முடைய ஆவியானது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது, சீலடிக்கப்பட்டிருக்கிறது. ஆவி நீதியாக இருக்கிறது. நாம் நீதிமான் சொல்லும் பொழுது நம்முடைய ஆவி மனிதனை தான் சொல்லுகிறோம். ஆவி நீதியாக இருக்கிறது, ஆவி தேவனுடைய ஜீவனால் நிறைந்திருக்கிறது, நம்முடைய ஆவி கிறிஸ்துவுடைய ஆவியோடு இணைந்திருக்கிறது, கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆவிக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக நம்முடைய ஆவிக்குள்ளே வாசம் செய்கிறார். நம்முடைய மனது நம்முடைய சரீரத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. மாம்ச சிந்தை உள்ளதாக இருக்கலாம். மாம்ச சிந்தைன்னு சொல்லும் பொழுது பார்க்கிறது, கேட்கிறது, உணர்கிறது, இந்த சரீரம் கொடுக்கிற தகவல்கள் மூலமாக ஆதிக்கம் செலுத்தப்பட்டு மறுரூமாக்கப்படாத ஒரு மனதாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி மனது சரீரத்தின் மூலமாக ஆதிக்கம் செலுத்தப்பட்டதோ அதே போல் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் சரீரமானது மனதை ஆதிக்கம் செலுத்துகிறது. மாம்ச சிந்தை உள்ள மனதாக இருக்கிறது, அதாவது மறுரூமாக்கப்படாத மனதாக இருக்கிறது என்றால் அது மரணம். ஆனால் ஆத்துமாவானது ஆவியினால் நடத்தப்படுகிறது, ஆவியின் சிந்தையினால் நிறைந்திருக்கிறது என்றால் இந்த ஆவிக்குள்ள இருக்கிற ஜீவனை வெளியே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆவிக்குள்ள ஜீவன் இருக்கிறது, ஒளியாக இருக்கக்கூடிய வல்லமை, உப்பாக இருக்கக்கூடிய வல்லமை, எல்லாவற்றையும் ஆண்டு கட்டுப்படுத்தி ஜெயமாக வாழக்கூடிய வல்லமை ஆவிக்குள்ள இருக்கிறது. இந்த ஆவியின் வல்லமையின் மனதின் மூலமாக வர முடியும். மறுரூமாக்கப்படாத மனதாக இருக்கிறது என்றால் வாழ்க்கையின் பல்வேறு விதத்தில் அது மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. கீழே வாசிப்போம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். எட்டாவது சொல்கிறார், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் சொல்லும் பொழுது வேத மாம்சம் சொல்லும் பொழுது இந்த மாம்சத்தை மட்டும் சொல்லலை, ஐம்புலன்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு மனநிலையை குறித்து தான் மாம்சம் சொல்லுகிறது. வேறு விதமாக மறுரூமாக்கப்படாத மனது, அன்றினியூடு மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, புதுப்பிக்கப்படாத மனதைத்தான் வேதம் மாம்சம் என்று சொல்லுகிறது. புதுப்பிக்கப்படாத மனது இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தோமோ அதே போல சிந்திக்கிறது, அதே போல வாழுகிறது தான் இந்த மாம்சத்துக்குட்பட்டு வாழ்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்களா, சரீரத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிற வாழ்க்கை, அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மெய்யான அந்த மனிதனால் நடத்தப்படவில்லை, ஆவி மனிதனால் ஜீவனால் நடத்தப்படலை, நீதியினால் நடத்தப்படலை. புலன்களால் நடத்தப்படும் பொழுது முன்னே எப்படி சிந்திச்சோமோ அதே போல சிந்திக்கிறோம், அதே போல வாழ ஆரம்பிக்கும் பொழுது அது மனச்சோர்வுக்கு நேராக, அதைரியத்துக்கு நேராக, குறைவுக்கு நேராக, தாழ்ச்சிக்கு நேராக, அவமானத்துக்கு நேராக மனது உங்களை நடத்த ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆவியின் சிந்தை உள்ள மக்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை எவ்வாறு ஏற்படுத்தியிருக்கிறார், எந்த விதமான ஜீவன் ஆவிக்குள்ள இருக்கிறது, தேவன் என்னை எப்படி காண்கிறார் என்கிற மனநிலை மனதை ஆதிக்கம் செலுத்துகிறது, அப்பேற்பட்ட சிந்தை மனதில் இருக்கிறது என்றால் அந்த மனிதன் தேவனுக்கு பிரியமாயிருப்பான். தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய திட்டங்களை, நோக்கங்களை தன் சரீரத்தின் மூலமாக இந்த பூமியில் நிறைவேற்றக்கூடிய மனிதனாக இருப்பான்.